தேர்தல் களத்தில் எல்லாரை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து நம்ம பேச மறந்துட்டோம். அதுதான் இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையமா இல்லை பாஜகவினுடைய தேர்தல் ஆணையமா அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அத்தனை பேருக்கும் வந்திருக்கிறது. அதாவது பாஜகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சுயேட்சையாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்திருக்கிறது. நிலைமைக்கு தள்ளப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையமா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கிறது. ஒரு சுதந்திரமாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்திருக்கிறது. உண்மையாகவே இந்திய தேர்தல் ஆணையம் பாஜக இயக்கப்படும் இயந்திரமாக மாறிவிட்டதா? ஏன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சுதந்திரமாக செயல்பட முடியலை? பாஜகவோட கூட்டணி வச்சா உடனடியாக கட்சி சின்னத்தை ஒதுக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் ஏன் எதிராக நிற்கக்கூடிய, அதாவது பாஜகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் சின்னத்தை தர மறுக்கிறது? இப்படி பல குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மேலே வைக்கப்படுகிறது. ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இப்படி பண்ணுகிறது? என்ன நடக்குது? உண்மையாகவே இந்த தேர்தல் அதிகாரிகள் யார், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். ஒரு தனித்து செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒரு தலையாக செயல்படுவதுன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தேர்தல் ஆணையம் தொடங்கி பிரதமர் தொடங்கி இப்படி ஆகப்பெறும் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையுடைய ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க, என்ன நடக்குது, என்ன தான் பண்ணுது தேர்தல் ஆணையம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஆணையம் தான் இந்த தேர்தல் ஆணையம். ஏன் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி நம்ம நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தையும் கொண்டது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் நம்மளுடைய வேட்பாளர்களை நம்மளை ஆளக்கூடிய தலைவர்களை நேர்மையாக நிதானமாக அவர்கள் எதுவும் குற்றம் செய்கிறார்களா செய்யலையா, நேர்மையாக தான் மக்கள்கிட்ட போட்டி போடுறாங்களா, இப்படி பல சோதனைகளுக்கு உட்பட்டு எல்லாத்தையுமே கண்காணிக்கப்பட்டு அவர் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு, தேர்தல் ஆணையம் இந்த சின்னதாக ஒதுக்கணும், இந்த தொகுதிக்கு இத்தனை பேர் அப்படின்றத எல்லாமே விதிமுறைகள் உட்பட எல்லாத்தையுமே தேர்தல் பொறுத்து தேர்தலை குறித்து அத்தனை தகவல்கள் விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம். ஆனால் இன்றைக்கி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்குதா அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு திருமாவளவன் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன் நம்ம இந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு நியாயம், பாஜக அல்லாத கட்சிகளுக்கு ஒரு நியாயம் அப்படின்னா, இது இந்திய ஜனநாயகமா இல்லை பாஜகவினுடைய ஜனநாயகமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஏன் பாஜகவையே குறிவிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இதில் வந்து நம்ம நடக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பாஜகவை ஃபேவர் பண்ணியே போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, தப்பு பண்ணனை விட தப்பை தட்டி கேட்கணும் வரான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு பாஜகவை தப்பு பண்ணணும் அமைத்திடுறது. அதே போல தான் இன்றைக்கி நம்மளுடைய இந்திய தேர்தல் களம் மாறி இருக்கிறது. இந்திய தேர்தல் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்தியா நாட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு தேர்தல் பெருவிழா திருவிழான்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரியே அதாவது அறிவிச்சிருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தல் அதிகாரியே இவ்வளோ இது பண்ணுறாங்க. முதல்ல இந்த புதுசாக நியமிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரி யார், அந்த தேர்தல் அதிகாரி நியமிக்கும் இடத்துல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய சந்திரசூட் அவர்கள் இப்போதை இருக்கிறாங்க, அவர்கள் இருக்கிறாரா? இல்லை. ஏன் ரெண்டு உடனடியாக ஒரு நீதி ஒரு தேர்தல் ஆணையர் வந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போகிறாரு, உடனடியாக இரண்டு பேரை தூக்கி அமர்த்துவ காரணம் என்ன? இப்போ நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்க? எல்லா மக்கள் வந்து நீங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொன்னால் ஓட்டை போட்டுருவாங்க உங்களுக்கு. மக்களை தயவு செஞ்சு இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணுமோ அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இப்பேற்பட்ட ஜனநாயக படுகொலை இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லா பாருங்கள். அந்த இதில் வந்து, அதாவது தேர்தல் அதிகாரி நியமிக்கக்கூடிய அந்த இதில் வந்து முதல்ல ஜனாதிபதி, அடுத்து பிரதமர், மூன்றாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் இந்த பக்தி அரசு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தூக்கி எறிஞ்சாச்சு. வேணாம், நீ வந்தால் அதே வந்து சந்திரசூட் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவாக போயிருந்தார் அப்படின்னா, இன்றைக்கி அந்த குழுவில்
சந்திரசூட் அவர்கள் இருந்திருப்பார். இன்றைக்கி அவர் எதிராக நீ பண்ணுற தப்பு நான் அதை எடுத்து காட்டுவேன்னு சொன்னதுனால இன்றைக்கி அவர் வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் எடுக்கப்பட்டு நாங்கள் ரெண்டு பேருமே போதுன்னு சொல்லிட்டு பிரதமரும் திரௌபதி முர்முவும், அதாவது ஜனாதிபதி அவர்களும், இவர்கள் ரெண்டு பேருமே வந்து நியமிக்கிறாங்க. நியமிக்கிறது யாரை நியமிக்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் புதுசாக வந்தாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவினுடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ், அமித்ஷாவுடைய முக்கிய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இருவர் தான் இந்த இருவர்கள். எப்படி இவங்க வந்து நேர்மையாக செயல்படுவாங்க, எப்படி இவங்க பாஜகவுக்கு எதிராக செயல்படுவாங்க? பாஜகவுக்கு எதிராக செயல்படணும்னா அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்று தான், ஆக எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றாக தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்படணும். ஏன் மாற்றுக்கட்சிக்கு ஒரு மாதிரி, தனக்கு ஆதரவு கட்சிக்கு ஒரு மாதிரி எதுக்காக செயல்படணும்? இந்த கேள்வி கேட்பணுமா கேட்க மாட்டோமா? பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாரை பற்றி குறிப்பாக சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அண்ணன் தொல் திருமாவளவன், இரண்டாவது சீமான், மூன்றாவது வைகோ, இப்படி ஏனைய கட்சிகளுக்கு கேட்கப்படக்கூடிய சின்னம் தர மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த இடத்துல ஆட்டையை கலைக்கிறதுக்கா இல்லை ஓட்டை கலைக்கிறதுக்கா, இப்படி பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோடு இந்த கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருந்தா இவர் கேட்கக்கூடிய பானை சின்னமோ விவசாய சின்னமோ பம்பர சின்னமோ கொடுத்துருப்பீங்களா மாட்டீங்களா? தயவு செஞ்சு இந்த கேள்வி பார்க்குறேன், தயவு செய்து பாருங்கள். பார்த்த நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இப்படியே இவர்களை நம்பி 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 தான் நீங்கள் வந்து நாட்டை வந்து இன்னும் பாதி தாராவாத்தாச்சு தனியாக இருக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் நெஞ்சத்தையும் அடுத்த ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அடுத்ததுலையும் தாராவாத்துருவோம். இப்படி நம்ம ஏமாந்து கொள்ளவே நேரங்கள் கரெக்டாக இருக்கோ அப்படின்றது புரியாது. பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பானை சின்னம் கேட்டு மேல்முறையீடு செய்கிறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் கேட்டு மேல்முறை செய்கிறாங்க, பம்பரப்பு சின்னம் கேட்டு மேல்முறை செய்கிறாங்க. ஆனால் இந்த மூணையுமே தேர்தல் ஆணையம் நிராகரிக்கிறது. உங்களுக்கு நான் தான் கொடுப்பேன், நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, பானை சின்னம்னா மக்களுக்கு திருமாவளவனுடைய ஒரு பிரபலமான சின்னம்னு நிராகரிக்குது, விவசாய சின்னம்னா மக்களுக்கு சீமானுடைய கட்சி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்குது, வைகோவினுடைய பம்பர சின்னம் நிராகரிக்கப்படுது. ஏன் தொடர்ந்து இப்படி வஞ்சிக்குது? அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிகே வாசன் ஐயா இருக்கார்ல அவர், டிடிவி தினகர் இருக்கார்ல அவர், பாமக இருக்கார் ராமதாஸ் ஐயா அவர், இவங்க மூணு பேருக்கும், அதாவது ஜிகே வாசனை பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னம் கேட்டிருக்காரு, சை உடனே இந்த வச்சுக்கோ பாஜகோட கூட்டணியா, இந்த வச்சுக்கோ டிடிவி தினகரன், நீ அங்கே இருக்க கூட்டணி பாஜகோட, இந்த குக்கர் சின்னத்தை வச்சுக்கோ. ஆல்ரெடி இவர்கள்லாம் இந்த சின்னத்தில் தொடர்ந்து போட்டி போட்டவங்க, பாமக ராமதாஸ் ஐயா நீ இந்த கூட்டணி இருக்க பாஜக கூட்டணி, இந்த மாம்பழத்தை வச்சுக்க. இது என்னங்க ஒரு மாதிரி ஆடுறீங்க, ஆனால் தெளிவாக ஆடாமல் இப்படி மாட்டிக்கிறீங்களே. என்றைக்கு மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் கேள்வி எழுப்ப போகிறார்களோ, தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மக்கள் மத்தியில் வரும்பொழுது உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஆக தயவு செய்து ஒருதலை பட்சமாக செயல்படாதீங்க. நீங்களாக சுயமாக செயல்படவில்லை அப்படின்றது நன்கு தெரிகிறது. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜகவை நிலைநிறுத்த பார்க்கறது, அதுக்கு தேர்தல் ஆணையவரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, பார்க்குற விஷயம்லாம் அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள், பாஜகவோட கூட்டணி சேரக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய சின்னத்தெல்லாம் கொடுத்துட்றது. ஆப்போசிட்டில் இருந்து நான் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் அவர்கள் எதிர்த்தான் நிற்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு சின்னத்தை தர மறுக்கிறது. இது எந்த மாதிரியான நியாயம் அப்படின்றது தெரியல. இங்கே மக்களுக்கு நியாயம் தான் நடக்குதா இல்லை அநியாயம் நடக்கப்படுகிறதா அப்படின்றது தெரியல. இது ஒரு அநீதி. மக்கள் மத்தியில் நாடாளுமன்றத்துக்காக ஒரு தொகுதியிலிருந்து போகக்கூடிய உறுப்பினர்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. அவர்கள் எப்படியாவது சின்னத்தை வச்சானே ஓட்டு வாங்குற, சின்னத்தையும் முடக்கிடலாமே அப்படின்ற ஒரு யோசனை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வந்துருச்சுன்னு தெரில. அவர்கள் இங்கே சொல்கிறாங்க, இவங்க செயல்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். நேற்றைக்கு வரைக்கும் போராடி இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து பானை சின்னத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இன்றைக்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லி சொன்ன உடனடியாக தர முடியாது, தர மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் ஆர்டர் போட்டாங்க? எதுனால தர முடியாது, ஏன் தர முடியாது? என்னங்க ஒரு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க, நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட கட்சிக்கு நீங்கள் தரலை. சரி, சீமான் சின்னத்தை விட்டுருங்க, அதை பற்றி வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ ஏன் கொடுக்கக்கூடாது? தாராளமாக கொடுக்கலாம் இல்லை, உங்களோட தேர்தல் ரூல்ஸே அதானே. நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி இருக்கணும், சட்டமன்றத்தில் ரெண்டு எம்எல்ஏ இருக்கணும், ஆனால் இவர் எல்லாமே டபுள் ஆவலாக வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் அதை தரமாக இருக்கிறீங்க? திருமாவளவன் அவர்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்படக்கூடிய ஒரு அநீதியாக தானே அதை பார்க்க முடியும். இது எந்த மாதிரி போக்கு? ஜனநாயக போக்காது, ஜனநாயக படுகொலை தானே அப்படின்ற இந்த மாதிரி சாமானிய மக்கள் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. தயவு செய்து பார்க்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிந்த புத்தியோடு யோசிங்க. இந்த பாஜக ஆட்சி கட்டலன்னும் இப்போ வந்து அது கேர்டேக்கர் தான், அதாவது எப்படின்னா ஒரு ஒப்பு பிரதமர், அதாவது ஒப்புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒப்புக்கு
அவ்வளோதான், உப்புக்கு சப்பானி. அந்த மாதிரி ஒரு பிரதமர் தான் தேர்தல் அறிவிச்சாச்சு. இனிமேல் அவர் பிரதமரும் கிடையாது. தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராரு இல்லையா, அதுக்கு பிறகுதான் அவர் பிரதமர். இப்போ கேர்டேக்கராக இருக்கும் பொழுதே தேர்தல் ஆணையத்தை கட்டுக்குள்ளே வைத்து இவ்வளோ வேலை பார்க்குறாரு அப்படின்னா, பிரதமராக வந்துவிட்டால் மீண்டும் பிரதமராக வந்துவிட்டால் நீங்கள் பானையும் கேட்க முடியாது, விவசாயமும் கேட்க முடியாது, ஒட்டுமொத்த கட்சியும் அட்ரா அப்படின்னு சொல்லி அழிச்சு முடிச்சுட்டு, தான் கூட வரியா உனக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இல்லையா. அடுத்தது முக்கியமான துறைகள்லாம் இப்போது இடி அமலாக்கத்துறையெல்லாம் இந்த சிபிஐ ஐடி இந்த அப்புறம் என்ஐஏ இவர்களில் தான் இருக்கான்னு பார்த்தோம். இப்போ தேர்தல் ஆணையம் இவர்களோடு ஒன்றாக இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து எதிர்கட்சிகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அநீதியாக இந்த கட்சிகள் செயல்படுது. உடனடியாக தலையிட்டு உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை ஒரு அறிவுரை வழங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறோம். ஏன்னா ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம். சுதந்திர ஜனநாயகம் எதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க, நம்ம சுதந்திரமாக ஓட்டு வாக்கு செலுத்தணும், சுதந்திரமாக நம்ம கேட்கக்கூடிய சின்னத்திற்கு டப்பா நீங்கள் சொல்கிற ரூல்ஸில் திரும்ப நம்ம கட்டுப்பட்டு வரலை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணி தாண்டி போயிட்டார். அப்போ ஆகையெல்லாம் அவருக்கு பானை சின்னம் ஏன் கொடுக்கக்கூடாது, போட்டி போடட்டும், உங்களுடைய பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்களும் அங்கே போட்டி போடட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும், திரும்ப வளவுனா இல்லை பாஜக சேர்ந்த ஆளா அப்படின்றது மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்கள் யார், உங்களுடைய வேலை என்ன, தேர்தல் சரியாக நடக்குதா, அந்த தேர்தல் சின்னம் கேட்கப்படக்கூடிய ஆளுக்கு பரிசீலனை செய்துவிட்டு இதை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் கொடுக்கக்கூடாதுன்ற ரீசன் வேணும்ல. அந்த ரீசன் இப்போ வந்து திருமாவளன் சொல்லக்கூடிய ரீசன் வந்து உங்களால் ஏற்றிருக்க முடியுமா, ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது, 100%க்கு 100% உண்மை. ஆக இப்படி பல குற்றச்சாட்டுகளும் தேர்தல் ஆணையத்து மேலே எழும்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு, சந்தேகங்கள் கலப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கு. பாஜக தான் பின்னாடி இருந்து தேர்தல் அதிகாரிகளை இயக்குதோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோடு இதோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது, ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இப்படி செயல்படுது, தொடர்ந்து பாஜகவை தமிழகத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஏன் இந்த தேர்தல் ஆணையம் இவ்வளோ இது பண்ணுது, தேர்தல் அதிகாரிகள் அமித்ஷாவினுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு ஆட்கள், ஏன் அவர்களை நியமிக்கணும், இப்படி பல கேள்விகள் இருக்குங்க. தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு புரியட்டும், தெளிந்த புத்தியோடு சுய சிந்தனையோடு ஓட்டு செலுத்தட்டும். கேட்டுக்கொண்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா. நன்றி, வணக்கம்.